உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரணப்படுக்கையில் ஒரு பக்தன், மரணப்படுக்கையில் கிடக்கிற ஒரு பக்தன், கூடவே அவனுடைய மனைவி, 12 வயது மகன், இவங்கெல்லாம் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு அவர் சாக போகிறார். இந்த நிலைமையில் கடவுளே, நான் இவ்வளவு நாளும் உன்னை வேண்டி எனக்கு எந்த விதமான செல்வத்தையும் கொடுக்கலையே, என் குடும்பமும் ரொம்ப வறுமையிலே ஏழ்மையிலேயுமா இருக்குது, சாப்பாட்டுக்கு கூட என் பிள்ளைங்களும் என் மனைவியும் கஷ்டப்படுது, இந்த நிலைமையில் நானும் சாக போகிறேன், இனி என் பொண்டாட்டியும் என் பிள்ளைங்க எப்படி இருக்க போகிறாங்களோ தெரியலேன்னு அப்படியே மனசில் நினைக்கிறான். உடனே கடவுள் தோன்றி, உனக்கு என்னப்பா வர வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கடவுள் கேட்குறாரு. அந்த பக்தனுக்கு வாயை திறந்து வரங்கிருக்கிறது கூட உடலில் உடம்புல சக்தி இல்லை, ஏன்னா சில நொடிகளில் இறந்துட போகிறான். அதனால் மனசில் நினைக்கிறான், எப்போ ஒன்று என் மனைவி நினைக்கிறாளோ அப்போ என் மனைவிக்கிட்ட அந்த என் மனைவி கேட்குற வரத்தை நீ கொடுத்துரு, எப்போ என் மனைவி நினைக்கிறாளோ அப்போ நீ அவளுக்கு காட்சியாக அடித்து அவள் கேட்குற வரத்தை கொடுத்துரு, அதுபோது எனக்குன்னு மனசில் நினைக்கிறான். அவன் அடுத்த நொடியை இறந்துடுறான். உடனே தான் அந்த மனைவியும் குழந்தையும் கடந்து கத்தி கதறி அழுது அந்த இறுதிச் சடங்கெல்லாம் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு மறுபடி வீட்டில் தனிமையில் அம்மாவும் பிள்ளைங்க இருக்கும்போது அம்மாவுக்கு அடுத்து என்ன செய்கிறதுனே தெரியல. இந்த சூழ்நிலையில் என் புருஷனும் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம், கடவுளே ஏன் எங்களை மட்டும் இவ்வளோ கஷ்டத்தில் வச்சுருக்க அப்படின்னு அவன் நினச்சா. உடனே கடவுளுக்கு தோன்று, ஏம்மா உனக்கு என்ன வேணும் கேளு, எனக்கு ஏதாச்சும் வர முடியும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்டா. அதுக்கு கடவுள் சொன்னார், ஒன்றும் இல்லைம்மா, ஒரு பிணத்து மேலே நான் சொல்லி கொடுக்குற அந்த மந்திரத்தை 1008 தடவை பிணத்து மேலே ஏறிக்கிட்டு நீ சொன்னீன்னா அப்போ உனக்கு ஒரு நான் ஒரு உருவத்தில் வந்து உனக்கு நான் காட்சியளிப்பேன், அப்போ நீ என்ன வரன் கேட்குறியோ அதை என்னால் கொடுக்க முடியும், ஏன்னா மரணப்படுக்கையில் தான்மா உன்னுடைய புருஷன் உனக்கு இந்த வரத்தை உனக்கு நீ ஏதாவது என்னை நினைக்கிறப்போ அந்த வரம் கொடுக்க சொல்லி வேண்டிக்கிட்டான். அதனால தான் சொல்கிறேன், பிணத்து மேல் இருந்து நீ 1008 தடவை அந்த மந்திரத்தை சொல்லு, மறுபடி நான் வேறு ரூபத்தில் உனக்கு காட்சி அளிப்பேன், நீ கேட்குறத நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருச்சு. உடனே இவ தன்னோட 12 வயது பையனை கூப்பிட்டு, இவாப்பா நான் சொல்கிற அந்த மந்திரத்தை 1008 தடவை என் மேலே உட்காந்துக்கிட்டு சொல்கிறியா, 1008 தடவை சொல்லு, 1008 தடவை நீ சொல்லி முடித்த உடனே ஒரு கடவுள் உனக்கு காட்சி அளித்து என்னப்பா வேணும்னு உனக்கு கேட்போம். கடவுளை கேட்கும்போது நீ இந்த உலகத்தில் எனக்கு நிறைய செல்வத்தை கொடு அப்படின்னு கேளு, அதை தரும், அதை வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு அம்மா சொல்லிட்டு கழுத்தை அறுத்து இறந்தார், தற்கொலை பண்ணிக்கிறார். அப்படியே இறந்த நிலையில் அவள் படுத்திருக்கிறா. அந்த பையன் அம்மா இறந்ததுன்னு தெரியலை, தூங்குறதுன்னு தெரியலை, கழுத்துலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அம்மா சொன்ன மாதிரி அவள் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு 1008 தடவை அந்த மந்திரத்தை சொல்கிறான், கடவுள் காட்சி அடிச்சு உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அவன் அப்படியே என்ன கேட்குறதுனே புரியாமல் அப்படி போய் யோசித்தான். யோசிச்சுட்டு எனக்கு எங்கள் அம்மா தான் வேணும் அப்படின்னு. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இப்படி தாங்க இந்த உலகத்தில் அம்மாவுக்காக எவ்வளவோ பாடல்கள் எழுதியிருக்காங்க, இருந்தாலும் ஒரு பாடல் நினைவு போடுறதில்ல, ஒரு நாட்டுப்புற பாடல் நினைவு போடுறது, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா அப்படிங்கிற பாட்டு மாதிரி இந்த உலகத்தில் தாய்க்கு நிகர் தாய் தாங்க, அம்மா மட்டும் நம்ம கூட இருந்தால் இந்த அகிலமே நம்ம கைக்குள்ளே இருந்த மாதிரி. அதனால் அம்மாவை நேசிங்க, அம்மாவை சாமியாக கும்பிடுங்க, அம்மா சொல் பேச்சு கேளுங்க. நன்றி. என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.